கிளிநொச்சிக்கு வந்து எங்கட கட்சி காரியாலய திருப்பு விழாத்துக்கு உங்களை எல்லாரும் உங்களை எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேணும். எங்களை நம்பிட்டு இந்த கட்சி ஆபீஸ் ஓபன் பண்றதுக்கு வந்த ஆட்கள் எல்லாருக்கும் முந்தையே நன்றியை சொல்ல வேணும். பொங்கலுக்கு தெரியும் நவம்பர் மாசம் 16 நாள்ல ஜனாதிபதி எலெக்ஷன் வந்திருக்கு. இப்ப நாங்க எங்கட கட்சியில பொது வேட்பாளர் ஒன்னு போட்டிருக்கி. அவர் வந்து போன ஜனாதிபதியோட தம்பி கோட்டாபய ராஜபக்ச. அவர் வந்து எங்க கட்சியில வேட்பாளர் இல்ல, எல்லாம் கட்சி சேர்த்து தான் அவர் போட்டிருக்கி. அவர் வந்து பொது வேட்பாளர். நாங்க இன்றைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் செல்றதுக்கு நீங்க எல்லாருக்கும் அவருக்கு சப்போர்ட் கேட்கிட்டு தான் நாங்க வந்திருக்கி. இந்த பயணம் நாங்க சொல்ல வேணும். இந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல நாங்க தான் கட்டாயிரம் நாங்க தான் வரப்போறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் போன வருஷம் பிராதேசபா எலெக்ஷன் இருந்தாச்சு. இப்ப நீங்க பாருங்க போன எலெக்ஷன்ல யாரு ஓட்டு எடுத்தேன். இப்ப உங்களுக்கு தெரியும் எங்கட கட்சி பொதுஜன பெரமுனை வந்து 51 லட்சம் ஓட்டு எடுத்தாச்சு. போன பிராதேசபா எலெக்ஷன்ல எல்லாரும் கணக்கு பண்ணு பார்த்தினா 51 லட்சம் நாங்க எடுத்தாச்சு. ஐக்கிய தேச கட்சி முஸ்லிம் காங்கிரஸும் எல்லாரும் சேர்த்து எடுத்து 36 லட்சம் தான். அதோட ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி அவங்க வேற ஓட் கேட்டா அவங்க வந்து 14 லட்சம் ஓட்டு எடுத்தாச்சு. அப்ப டிஎன்ஏ எல்லாரும் சேர்த்து 3 லட்சம் தான் ஓட்டு எடுத்தேன். அப்ப ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியும் எங்கட கட்சியும் சேர்த்து தாங்க இந்த பயணம் நான் ஓட் கேட்க போறேன். அப்ப நாங்க 51 லட்சம் 14 லட்சம் ரெண்டு கொண்டே வந்தா நாங்க வந்து 65 லட்சம் எங்களோட இருக்கு. இப்ப ஐக்கிய தேச கட்சி வேட்பாளருக்கு அவங்க எடுத்த 36 லட்சமும் டிஎன்எம் சேர்த்துனா அவங்க எல்லாரும் வந்து 40 லட்சம் தான் ஓட்டு அடிக்கலாம். அப்ப யுஎம்பி வேட்பாளருக்கு வரவேணும்னா அவரும் 25 லட்சம் ஓட்டு எடுக்க வேணும். 25 தலைகடி 25 லட்சம் ஆட்கள் அவருக்கு வேணும். இந்த எலெக்ஷன் வாரத்துக்கு இனி உங்களுக்கு சொல்ல வேணும் 25 லட்சம் அப்படியே எடுக்கலாம். இனி அதோட உங்களுக்கு சொல்ல வேணும் இந்த பயணம் சிங்கள மக்கள் 175 பேர் சிங்கள மக்கள் கோட்டாபய ராஜபக்சுக்கு தான் ஓட் கொடுக்க போறோம். இந்த பயணம் அவர் தான் ஃபுல்லா வர போறோம். நாங்க உங்களுக்கு வந்து சொல்ல போறோம், நீங்களும் அதுல பங்கு காரணாங்க, நீங்களும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. அவரு தான் ஜனாதிபதியா போக போற. இனி அதோட அவருக்கு சிங்கள மக்களுக்கு மட்டும் ஓட்டு எடுத்த வேலை இல்லை, யாழ்ப்பாணம்ல கிளிநொச்சியில தமிழ் மக்களையும் ஓட்டு வேணும். இப்ப நீங்க பாருங்க யாழ்ப்பாணம்ல கிளிநொச்சியில மக்கள் எல்லாம் போன காலத்துல எல்லாம் ஐக்கிய தேச கட்சியோட தாங்க இருந்தேன். இப்ப போன ஜனாதிபதி எலெக்ஷன்லயும் ஐக்கிய தேச கட்சிக்கு தான் ஓட் கொடுத்தேன். இப்ப அவங்க சொன்னேன் போன ஜனாதிபதி எலெக்ஷன்ல டிஎன்ஏ சொன்னாச்சு இந்த பயணம் நாங்க அடுத்து ஐக்கிய தேச கட்சியோட நாங்க ஓட் போடுவோம், மைத்ரிபால சிறிசேனக்கு ஓட் போடுவோம், போட்டு நாங்க எங்கட பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அரசியல் தீர்வு எடுக்கிற கொடுக்குறேன். இப்ப 4.5 வருஷம் போனேன், என்ன கிடைத்திருக்கு? இப்ப மஹிந்த ராஜபக்ச காலத்துல யுத்தம் இருந்தாச்சு, அது முடிஞ்சிட்டு உங்களுக்கு இப்ப அபிவிருத்தி எல்லாம் நாங்க யாரு செஞ்சுனே? நான் யுத்தம் காலத்துல கிளிநொச்சிக்கு வந்திருக்கேன். யுத்தம் காலத்துல கிளிநொச்சி இப்படி இருந்து இதே மாய் அபிவிருத்தி கொண்டு வந்த யார்? மஹிந்த ராஜபக்ச தான் கொண்டு வந்து. இப்ப பாருங்க கிளிநொச்சி டவுன் எப்படி இருக்கிறேன். போன காலத்துல உங்களை வீட்டுல எல்லாம் மின்சாரம் இல்ல, யாரு மின்சாரம் கொடுத்து, யாரு ரோட் எல்லாம் கொடுத்து, யாரு தண்ணி எல்லாம் கொடுத்து, இதெல்லாம் செஞ்சு மஹிந்த ராஜபக்ச காலத்துல தான். இப்ப நான் உங்களுக்கிட்ட கேள வேணும் இந்த 4.5 வருஷம்க்கு என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கு? இப்ப இந்த அரசாங்க காலத்துல இப்ப நாங்க போன 10 நாளுக்கு முந்தி கிளிநொச்சிக்கு வந்தாங்க. நாங்க வந்து பரந்த மாறு இந்த கௌரிட வீடு என்ன தகச்சி பெருமந்த மாறு பெருமந்தனாரு நாங்க போனேன். அங்க போகல ரோட் இல்ல, போறதுக்கு ரோட் இல்ல, அங்க ஆட்களுக்கு மின்சாரம் இல்ல.
இந்த அரசாங்கம் வந்து 4.5 வருஷம் மின்சாரம் லைட் கன் ஒன்னு கொண்டு வந்து போடையில பயங்களுக்கு ரோட்டுக்கு காபட் பண்ண சும்மா தார கொஞ்சம் போட்டு ரோட் சரி கட்டி கொடுத்தேலவா இப்ப கிளினொச்சில டிஎன்ஏல மந்திரி வள இருக்குதானே உங்கட ஓட்டு எடுத்து போன ஆட்கள் ஒண்ணுமே நடந்து இல்ல அதோட நான் கோணாவில் இவங்கட ஏரியாக்கு போறேன் அங்க தண்ணியே இல்ல குடிக்கிற இல்ல டாய்லெட் போறதுக்கும் தண்ணி இல்ல அங்க தண்ணி இல்ல மின்சாரம் இல்ல ரோட் பரவச்சிரு இப்ப என்ன இந்த அரசாங்கம் செய்யிறது எங்கட அரசாங்கம் இந்தா இருந்தா உங்கட ஏரியால எல்லாம் நாங்க வேலை செஞ்சு முடிஞ்சி இனி அதோட உங்களுக்கு சொல்ல வேணும் எந்த நாளும் டிஎன்ஏ சொல்றத கேக்காயங்க அவங்க வந்து உங்கட ஓட் எடுத்து நல்லா கொழும்புல இருக்குது அவங்க புள்ளேவல் எல்லாம் நல்லா வெளிநாட்டு படிக்கிறது அவங்களுக்கு நல்லா ஜீப் கெடுத்திருக்கி பாராளுமன்றக்கு வந்து நல்லா சாப்பாடு எடுக்கிறது அவ நல்லா சாப்பாடு எடுத்து விஸ்கி எல்லாம் அடிச்சு சும்மா கொழும்புல தான் இருக்கறேன் உங்கட பரிச்சினே அவங்க சும்மா பேச மாட்டாங்க இப்ப பாருங்க நேத்து நான் பேப்பர்ல காண்ணே அரசாங்கல ஜாப்ஸ் கொடுக்கிறது பேங்க் ஜாப்ஸ் கொடுக்கிறது யார் லிஸ்ட் சரி கட்டிறது ஐக்கிய தேச கட்சி எம்பிஸ் அப்ப அந்த ஜாப்ஸ் எல்லாம் சிங்கள மக்களுக்கு மட்டும் தான் கிடைக்கிறது இப்ப டிஎன்ஏ மந்திரி வர லிஸ்ட் கொடுத்து கிளினொச்சில இளைஞர்களுக்கு யுவதிகள் பேங்க் போடுறதா இல்ல இப்ப மிச்சம் மார்க்கல் அரசாங்க டீச்சிங் போஸ்ட் கொடுக்கிறது இப்ப யாழ்ப்பாணம்ல கிளினொச்சில ஒரு ஆளுக்கு சரி ஜாப்ஸ் கிடைக்கிறதா இப்ப அங்கே சிங்கள மக்களுக்கு காணி கொடுக்கிறது அந்த லிஸ்ட் சரி கட்டுற வந்து ஐக்கிய தேச கட்சி மந்திரிவர் இப்ப டிஎன்ஏ மந்திரிவர் லிஸ்ட் சரி கட்டு அரசாங்க கொடுத்து வந்த ஜாப் எடுக்கிறதா இல்ல அப்ப என்னதுக்கு நாங்க டிஎன்ஏ இருந்து ஏன் நாங்க டிஎன்ஏ கேக்குறது செல்றத கேக்குறேன் வேலையிலேயே அவங்க எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க இனி இந்த பயணம் சரி நீங்க மாத்துங்க இப்ப அவங்க போய் தான் சொல்றது இப்ப உங்களுக்கு இந்த அம்மா எல்லாம் ஆட்கள் இருக்கு இப்ப பாருங்க உங்கட மோத்து எல்லாம் எவ்வளவு கஷ்டமா நீங்க இருக்கிறீங்க மறந்து இந்த 4.5 வருஷம்ல செய்யல அதோட உங்களுக்கு சொல்ல வேணும் இப்ப ஐக்கிய தேச கட்சி ஒரு வேட்பாளர் ஒன்னு போட்டிருக்கு அவர் வந்து சஜித் பிரேமதாஸ் சஜித் பிரேமதாஸ்ன்றா உங்களுக்கு தெரியும் ஒரு போஸ்டர் ஒன்னு வந்தாச்சு இது யாரு என்ன செய்யறது சஜித் பிரேமதாஸ் அவரோட அப்பட போஸ்டர் ஒன்னு வரதுக்கு இது யாரு என்ன செய்யறது மே கவுத மனுவாத கரானே அப்படிதான் பிரேமதாஸுக்கு போஸ்ட் போட்டுரு இப்ப போன காலத்துல சஜித் பிரேமதாஸ் சொன்னேன் நாங்க வந்து ஐக்கிய தேச கட்சியில கொடுக்கற இல்லைன்னா நான் வெளியே வந்து வேட் கேட்கிறேன் ஓட் கேட்கிறேன் இப்ப அவர் ரணில் விக்ரமசிங்கோட அக்ரிமெண்ட் அடித்து தான் ஓட் கேட்க போறேன் இப்ப அவரு ஐக்கிய தேச கட்சியில இல்ல வேற தாராவோட தான் ஓட் கேட்க போறேன் அந்த கட்சியில தலைவர் வந்து ரணில் விக்ரமசிங்க உங்களுக்கு தெரியும் பேங்கு சல்லி சல்லி எல்லாம் கலவான் எடுத்து அவர் தான் சென்ட்ரல் பேங்க்ல சல்லி கலவான் எடுத்த தலைவர் தான் இந்த கட்சியின தலைவர் அதிர செயலாளர் வந்து ராஜித சேனாரத்ன அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப அவர் சொல்றது நாங்க புதிய புதிய பயணம் சஜித் பிரேமதாஸ் சொல்றது நாங்க வந்து புதிய பயணம் சொல்ல போறோம் அவர் புதிய பயணம் போக போறோம் போன 4.5 வருஷம்ல கலவான் எடுத்த ஆட்களோட தான் இந்த பயணம் போக போறது அவரோட ரிசார்ட் பதுதின் இருக்கிறது அவரோட ரவி கருணாநாயகன் இருக்குது அவரோட மலிக் சமர விக்ரம் இருக்குது அவரோட மங்க ரணில் விக்ரமசிங்க இருக்கு இவங்களோட எப்படி போக போறேன் இனி அதோட உங்களுக்கு சொல்ல வேணும் அவருக்கு வரையலாம் ஆட்கள் எல்லாம் தெரியும் போன 4.5 வருஷம்ல அவங்களுக்கு என்ன செஞ்சேன் இனி மக்கள் எல்லாம் இந்த பயணம் கோட்டாபே ராஜபக்சக்கு தான் ஓட் கொடுக்க போறோம் நாங்க கோட்டாபே ராஜபக்ச போட்டுன்னு மைந்த ராஜபக்சக்கு இந்த பையனை ஓட் போடலாம் என்னன்னா இந்த அரசாங்க அவர் வாரத்துக்கு நிப்பட்டாச்சு இல்லாட்டி நாங்க மைந்த ராஜபக்ச தான் கொண்டு வர இருந்தாச்சு அதோட அவர் இப்ப வந்து அவரு தான் பிரைம் மினிஸ்டர் பெதரர் மந்திரி வந்து மைந்த ராஜபக்ச உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு நல்ல ஒரு மனுஷன் உங்களோட பரிசுனை எல்லாம் நல்லா தெரியும் கோட்டாபே ராஜபக்ச வந்து இப்ப டிஎன்ஏ சொல்றது கோட்டாபேக்கு ஓட் போட வாரம் அவர் தான் யுத்தம் செஞ்சேன்
जनाधिपति गोटाबे राजपक्ष जनाधिपति वेट्पाणर सजित प्रेमदास मनिधाभिमान मिक्क ओरुवर।